வரைக்கும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் எல்லாம் மொத்தம் அவங்களே சொல்லியாச்சு. இருந்தாலும் சம்பிரதாயான ஒரு வார்த்தை ரெண்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நேரம் எடுத்துக்கிறேன். அழகா குழந்தைகள்லாம் பாடிட்டு ஆச்சுட்டு இருக்கும்போது கேட்கணும்னு உங்களை மாதிரி எங்களுக்கு தோன்றதுனால நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். நான் எப்பாவது வந்து மாலியை பற்றியாவது இல்லாட்டி பாலமுருகிருஷ்ணா பற்றியாவது அவர் 6 வயசுல 8 வயசுல முதல் நிகழ்ச்சி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது நினச்சி கொடுத்துருது கேட்டவங்களும் ரொம்ப புண்ணியசாலி நினச்சிக்கிட்டு. இப்போ நான் நினச்சிக்கிறேன், இப்போ அபிஷேக் வந்து போய் அப்படில பெரிய ஆள் அனுப்புறோம், இப்போ உங்களுக்கு முதல் கட்சியை நாங்கள்லாம் கேட்டோமான்னு சொல்லிட்டு பெருமையா அதே மாதிரி இன்றைக்கி மிருதங்கம் வந்து போன தடவை ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது நடராஜர் சொன்னார், நான் மிருதங்கம் வந்து ஒரு ரேடி வாட்சி கேட்டது அப்போ முதல் தரம். அப்போ சொன்னார் முதல் முதல்ல வந்து ஒரு பெண்மணி வந்து மிருதங்கம் வாட்சதுன்றது திருப்போகர்ணா ரங்கநாயகம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் என்னுடைய நண்பர் ராம்ஜி அவங்களுடைய டாக்டர் வந்து அன்னைக்கு வாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து மிருதங்கம் வாய்ச்சி நான் கேட்குறேன். லைஃப்பில் நான் கேள்விப்பட்டது இது வந்து 3 பேர் தான் இந்த ஒரு 125 வருஷத்துக்குள்ளேன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே சார் தான் கரெக்டாக சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டவங்க ரொம்ப அபூர்வம். ஏன்னா வயலின் வச்சு நான் பார்த்துருக்கேன் வந்து மிருதங்கம் வந்து சிரமம்னா லேட்டியாக இருந்து அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் வருமோ பலம் வருமோ என்ன காரணமோ ரொம்ப பேர் லேடிஸ் சார் வருதில்லை. அந்த குழந்தை ரொம்ப நல்லா வாய்ச்சா சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நித்தியப்படி இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கே அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. சொன்ன மாதிரி ராம்ஜி சொன்ன மாதிரி பெரியமா சொன்ன மாதிரி அது குருவனுடைய வந்து சாமர்த்தியத்தை காமிக்கிறது இந்த குழந்தை வாய்ச்சுங்க. அந்த குழந்தை தீர்க்காய் சார் பிரார்த்திச்சுக்கிறேன். அதே மாதிரி விநாயகராம் வந்து அந்த குடும்பத்தை வந்து பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி இந்த இது பார்க்கும்போது பருள் வந்து சொன்ன அம்மா சொன்ன மாதிரி சுந்தரமையில வந்து வாய்ச்ச மாதிரி அவ்வளோ அழகாக அந்த குழந்தை வாய்ச்சேன். ரொம்ப இன்னைக்கு பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைங்களாம் வாய்ச்சி கேட்கறதுக்கு அவ்வளோ மனசுக்கு ரம்யமாக இருந்தது. அது என்னதான் வந்து பெரியவங்க வந்து பாடவோ வாய்ச்சோ கேட்கறத விட இப்படி பார்க்கும்போது மனசு நிறைவாக இருக்குது. இவ்வளோ பெருங்க கூட்டமாக அதுக்கு வந்து ஒரு அட்டாட்சி. அம்மா சொன்ன மாதிரி சைனிங் ஆடிட்டு இருக்காங்க. கர்நாடக இசைக்கு வந்து வரவேற்பு இருக்குது. அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் அது ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி மூணு நானும் நடராஜன் சார் 3 கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு அவசரம் வந்தோம். அம்மா இப்போ தான் வீட்டுக்கு போகணும் கல்யாணத்துக்கு கல்விக்கேன். நாளைக்கு முடிஞ்சு இன்றைக்கி கச்சேரி அப்படி இருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை காமிக்கிறது நிறைய இது மாதிரி நடக்கணும். இல்லைன்னா ராம்ஜி கிட்ட சொல்கிறது வந்து ஒவ்வொரு டிசம்பர்லேயும் நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க, நாங்கள் சம்மந்தப்பட்ட சவாலை அவளை வந்து நான் பாடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கேன். படிப்பு விஷயம் வந்து அம்மா சொல்றது நான் யோசிச்சுருந்தேன். எனக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இவ்வளோ அழகாக என்ன சொல்லிட்டு கூடாது இவங்களுக்கு வந்து பரிசுன்னு வைக்கக்கூடாது. அம்மா சொன்ன மாதிரி அதுக்கான இவங்களை வந்து நேரடியாக இதை வச்சுன்னு ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, அமெரிக்காவில் கிஃப்டட் சில்ட்ரனுக்குன்னு ஒரு படி இங்கே இந்த தேசத்துல கூட அது உண்டாகணும். என்னைக்கு பகவான் வந்து ஆளும் கட்சி அவங்க மனசில் தோண வச்சு செய்ய போகிறாங்களோ. ஏன்னா இவங்களுடைய கவனமான செதறி போயிடக்கூடாது. இவங்களுடைய பூரா கவனம் இந்த அவங்க அதாவது ஏதாவது வாய்ப்பாட்டோ அல்லது வந்து ஒரு அமிர்தமோ வயலோ வச்சு இதில் இருக்கும்படி படிப்பு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும்னு என் மனசுலையும் பண்ணுறது. இப்போ பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தேசத்தில் உருவாக்கணும்னு பிரார்த்திச்சுன்னு குழந்தைங்க நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொண்ணான நாள்னு சொல்லி விடைபெறுகிறேன்னு சொல்லுவாங்க.